वेलकम टू उनवुम रुसियुम इन्द वीडियो ला नम्म कॉलीफ्लावर रोस्ट एप्डी पन्रदन पाक्क पोरूं अदुक्काग ओरु कॉलीफ्लावर इन्द मादिरी कट पन्नीट्टु नल्ला हॉट वाटर ला साल्ट पोट्टु ओरु 5 निमिषम वॉश पन्नी एडुत्तुकोंग रेंडु तक्काली चिन्नदा कट पन्निकोंग पेरिय वेंगायम ओन्नु अदैयुम रोम्ब चिन्नदा कट पन्निकोंग ओरु पच्चै मिळगा अद वंदु नाला कट पन्निकोंग इन्द मादिरी अदोड कोंजम करिवेप्पिलै नरुकन मल्लिकीरै एडुत्तु वच्चुकोंग मसाला पोडिक्कु मंजल तूल कल टी स्पून रेलका पिछु वेको रेपून मलिपी रेपून चिल्ली चिकन मसाला इंजी पूंड विलद रेपून सालवान अल्वको इोड हाफ कपुक तयर एको इड़ आयिल हाफ कपुक विटको इतक कुछ आयिल अधिकम विटा नल्को आयिल हीटान ऐलका सेतु वतको ஏலக்காய் வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஃபாஸ்டா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் salt சேர்த்துக்கிறேன் நல்ல golden brown ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறோம் தக்காளி நல்லா கொளைற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு और रे निषं वतको इोड देवान साल सेतको मंजल तूल मलिपी रेपून चिल्ली चिकन मसाला चिल्ली चिकन मसाला रेपून सेत சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதும் இதோட தயிர் 1/2 கப் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு காலிஃப்ளவர் மூழ்கற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வெச்சிடுங்க அப்பப்போ இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த தண்ணி எல்லாமே நல்ல dry ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க அளவுக்கு நல்லா dry ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் dry ஆகணும் க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு
இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிக்கீரை அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.